அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற ஏகத்துவ கொள்கையையும் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேறு யாரும் இல்லை என்கிற தூதுத்துவ கொள்கையையும் ஏற்ற முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து வருகிறோம். அன்றாடம் நம்முடைய பல்வேறு தேவைகளுக்காக பல்வேறு துன்பங்கள் கவலைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற பாதுகாவலை கோரி நாம் செய்து வருகின்ற சிறிய பெரிய பாவங்களுக்காக மன்னிப்பை கோரி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம். நமக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் இறைவனிடத்திலே கைகளை ஏந்துகிறோம், அல்லது சஜிதாவிலே கண்ணீர் வடிக்கிறோம், அல்லது இரவு நேரங்களில் அந்த தஹஜ்ஜுனுடைய வேளையில் ரமலானுடைய காலங்களில் அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே ஏராளமான கோரிக்கைகளோடு முறையிட்டு வருகிறோம். நாம் எத்தனை வகையான பிரார்த்தனைகளை கேட்டாலும், பாவ மன்னிப்புகளை கோரினாலும், பாதுகாவல்களை தேடினாலும், நம்மிடத்தில் இயற்கையிலேயே இருக்கின்ற இன்னொரு வகையான பண்பு, நம்மை விட சற்று மார்க்கத்தை அறிந்து கொண்டவர்கள் நம்முடைய வெளிப்படையான பார்வையிலே சற்று பேணுதலாக நடக்கக்கூடியவர்கள், வணக்க வழிபாடுகளில் ஈடுபாடுகளை செலுத்தக்கூடியவர்களை பார்க்கின்ற பொழுது, அல்லது ஹஜ் உம்ரா என்கின்ற அந்த புனித பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களை யதார்த்தமாக பார்க்கின்ற சூழல் வருகிற பொழுது, ஒவ்வொருவரையும் நாம் சந்தித்து இறுதியாக இன்ஷாஅல்லாஹ் துவா செய்யுங்க என்று ஒரு கோரிக்கை அவர்கள்ட்ட வச்சிடுறோம். உருது பேசக்கூடியவர்கள் வளமையாகவே என்ன செய்வாங்க, ஒருவரை சந்தித்த உடனேயே சலாம் சொல்றது எப்படி ரொம்ப உரித்தான ஒரு செயலோ, அது மாதிரி அவர்கள் வளமையாகவே யாரை சந்தித்து பிரியும் போது என்ன செய்வாங்க, துவாமே யாதரக்கோ அப்படின்வாங்க. அவர்களுக்கு ஒரு ஆறுதல், நாமும் அல்லாஹ்விடத்தில் நமக்காக முறையிடுகிறோம், நமக்காக பலரும் முறையிடுவார்கள் என்கின்ற ஒரு ஆறுதல் இருக்கிறது. இதுல நாம் என்ன நினைக்கிறோம்னா, நம்முடைய கோரிக்கைகள், பாவ மன்னிப்பு கோரிக்கைகள், பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுதோ இல்லையோ, நமக்காக மற்றவர்கள் கேட்கும் போதாவது அது ஒப்புக்கொள்ளப்படும் தானே என்பதுதான் அந்த எதிர்பார்ப்பே. இப்படி நம்ம கேட்கறது மார்க்கத்துல தப்பு கிடையாது, கேட்கலாம், யார்ட்டையுமே என்ன செய்யலாம், இணை வைக்காத ஓரிரையை மட்டும் தெளிவாக நம்புகிற யார்ட்டையுமே இந்த மாதிரி துவா செய்யுங்க என்று சொல்லலாம், அது மார்க்கத்தில் தப்பில்லை. அதே நேரத்தில் அது அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படுவா என்பதில் உத்தரவாதம் நமக்கு சொல்ல முடியுமா என்று வரும் பொழுது, அவர்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா என்பதை விட, யார் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டால், நமக்காக வேண்டி மன்னிப்பு தேடினால், நமக்காக வேண்டி அருளை வேண்டினால் 100% நிறைவேறுமோ அவர்களுடைய பிரார்த்தனை நமக்கு வேணும். அதை நம்ம இழந்துடக்கூடாது. அது யாரு, வானவர்கள், மலக்குமார்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏராளமான பணிகளுக்காக நியமித்திருக்கின்றான். இறைவனாலேயே நியமிக்கப்பட்ட வானவர்கள், பலதரப்பட்ட காரியங்களில் செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள், இறை நம்பிக்கையாளர்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கும் இறைவனிடத்திலே அருளை வேண்டுவதற்கும் பாவ மன்னிப்பு கோருவதற்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன், இவர்களுடைய வேலையே இறை நம்பிக்கையாளர்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கணும், இறை நம்பிக்கையாளர்களுக்காக அருளை வேண்டணும், இறை நம்பிக்கையாளர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடணும். இப்படி ஒரு வேலைக்காகவே அல்லாஹ் அவர்களை நியமித்திருக்கிறார் என்றால் அது கண்டிப்பாக ஒப்புக்கொள்ளத்தக்க பிரார்த்தனைகள். அந்த பிரார்த்தனை நமக்கு கிடைச்சதுன்னு வைங்க, அது போதுமானதாக இருக்கும். நாமும் முறையிடுறோம், நம் சகாக்கள்கிட்டையும் சொல்லி நீங்க அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்கன்னு கேட்கிறோம். இதை விட கூடுதலாக மறுக்கப்படாத பிரார்த்தனைகளாக, ஒப்புக்கொள்ள தகுந்த நிலையில் இருக்கின்ற பிரார்த்தனைகளாக அந்த வானவர்களின் பிரார்த்தனை நம்ம பெறணும். அந்த வானவர்களின் பிரார்த்தனையை பெறுவதற்கு
நாம சில நடவடிக்கைகள் நல்ல பல வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொள்வதும் நம்மிடத்தில் பல வகையான நல்ல அமல்களை பெருக்கிக் கொள்வதும் தேவை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானவர்களுடைய பிரார்த்தனை குறித்த சில செய்திகளை குறிப்பிடுகிறார்கள். அதுல ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க, அல் மலாயிக்கத்து துசல்லி அலா ஹதிக்கும், உங்களில் ஒவ்வொருவருக்காகவும் வானவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்கள். எப்போது? மா தாம ஃபீ முஸல்லாஹுல்லதி ஸல்லா ஃபீஹி, ஒருவர் எங்கே தொழுகிறாரோ அந்த தொழுத இடத்திலேயே அவர் அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் அவருக்காக வானவர்கள் கேட்பார்கள், அல்லாஹு மஃஃபிர் லஹு, இறைவா இவரை மன்னிச்சிரு, வர்ஹம்ஹு, இறைவா இவருக்கு இரக்கம் காட்டு என்று வானவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். மாலம் யுஹதிஸ், அவர் ஒழுமுறியாத வரைக்கும் அங்க அமர்ந்திருக்கிறார். அது என்ன நோக்கம்? அடுத்த தொழுகையை, பரலான தொழுகைக்கான இக்காமத்தை எதிர்பார்த்தும் இருக்கலாம். பள்ளியில நுழைஞ்சிட்டோம், உபரியான தொழுகையை தொழுதுட்டோம், பரலான தொழுகையை எதிர்பார்த்தும் அவர் அமர்ந்திருக்கலாம், அல்லது குர்ஆனை ஓதுவதற்காக அமர்ந்திருக்கலாம், அல்லது அவரே பிரார்த்தனை செய்வதற்காக அமர்ந்திருக்கலாம், அல்லது இறைவனை நினைவுபடுத்தி திக்ர் செய்து கொண்டிருக்கலாம், தனது கவலைகளை இறைவனிடத்திலே முறையிட்டுக் கொண்டிருக்கலாம், அல்லது பரலான தொழுகையே முடித்து அமர்ந்திருப்பாரே ஆனால் பலதரப்பட்ட கோரிக்கைகளை அல்லாவிடத்தில் முறையிடுவதற்காக கூட இருக்கலாம். ஆனால் அந்த இடத்திலிருந்து நகராத வரைக்கும், அவருடைய உழு முறியாத வரைக்கும் வானவர்கள் அவர்களுக்காக கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், இறைவா இவரை மன்னிச்சிரு, இறைவா இவருக்கு இரக்கம் காட்டு என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இப்ப நாம பாருங்க, அன்றாடம் ஒரு சுண்ணத்தான தொழுகையை தொழுவதற்கேற்றவாறு பள்ளிவாசல்ல முன்னாடியே வரமா? அதை யோசிச்சு பார்க்கணும். அந்த பண்புகள், அது நம்முடைய வாழ்க்கையில் அந்த வளமையை கொண்டு வரணும். தொழுகை ஏற்படுகிறது, தொழுகை வந்து ஒரு மணிக்கு அறிவிக்கப்படுது, லுஹுர் 1:30க்குன்னு போடப்படுது. 1:30னா நாம ரொம்ப வேணாம், ஒரு 1:10க்கு அல்லது ஒரு 1:05க்கு, ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு 2 ரக்அத் தொழுதுட்டு ஒரு 2-3 நிமிஷம் அமருகிறோமே, வானவர்களுடைய மன்னிப்பு, அவர்களுடைய கோரிக்கையை அல்லாஹ்விடத்தில் வைக்கின்ற முறைப்பாடுகளை நாம் பெறலாமே, நமக்காக வானவர்கள் கேட்பார்களே. சரி, ஃபரல்ல தான் ஜாயின்ட் ஆயிட்டோம், ஃபரல் தொழுதுட்டாவது அதுக்கு பிறகு சுன்னத்து தொழுகலாம், அல்லது ஃபஜ்ருடைய தொழுகையோ அஸ்ருடைய தொழுகையோ இருந்தால் பின் சுன்னத்து இல்லை. சரி, அந்த நேரத்தில் சிறிது நேரம் திக்ரு செய்யலாமே. எத்தனையோ வழிமுறைகள் இருக்கிறது. தொழுகை முடிந்த உடனேயே யார் ஆயத்துல் குர்சி ஓதுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தை விட்டு தடுப்பதற்கு மரணம் மட்டும்தான் தடையாக இருக்கும். மௌத்தாயிட்டார்னா சொர்க்கத்துக்கு போயிடுவார், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு ஆயத்துல் குர்சியை ஓதுவோமே. எத்தனையோ வகையான பிரார்த்தனைகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களே, அதை கேட்டு கொண்டிருப்போமே. கொஞ்ச நேரம் தஸ்பீஹ் செய்யலாம், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா என்று திக்ர் செய்யலாம். இதற்காக நாம் ஒதுக்கக்கூடிய நேரங்கள் இருக்குதே, அதுல ஏராளமான பலன்களை பெறுவோம். ஒன்று, நாம திக்ர் செய்யறோம், நாம துவா செய்யறோம், நாம இஸ்திகஃபார் பாவ மன்னிப்பு தேடுறோம். இன்னொன்னு, உட்கார்ந்துகிட்டு இருக்கிறனால நமக்காக வானவர்கள் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நாம் கேட்பது ஒப்புக்கொள்ளப்படுதோ இல்லையோ, நமக்காக மலக்குமார்கள் கேட்பது ஒப்புக்கொள்ளப்படுமா இல்லையா? இந்த வாய்ப்பை நாம இழந்துடக்கூடாது. கொஞ்ச நேரமாவது அமர்ந்து செல்லக்கூடிய ஒரு பக்குவம் நம்மள்ட்ட வந்துருச்சுன்னு வைங்க, அந்த வானவர்களுடைய அந்த கோரிக்கையை பெறக்கூடிய பாக்கியம் கிடைச்சிடும். இப்ப நம்ம அவசர உலகத்துல போயாச்சு, அந்த இக்காமத்து சொல்ற வரைக்கும் கையில போனு, சலாம் கொடுத்த உடனே கையில போனு. ஏன்? ஜனாதிபதி, இவருக்கு பயங்கரமான 1008 அலுவல்கள் இருக்கும், இவரை தேடி மக்கள் காத்து கிடக்குறாங்க, இவர் ஒரு ஃபோன் எடுக்கலைன்னா 10 கோடி ரூபா நஷ்டமாயிரும், அப்படி இல்லையா? அதனால வெட்டியா வீணான காரியத்திற்காக வேண்டி அந்த போனை நோண்டி கொண்டிருப்பார்கள். அதெல்லாம் எங்கே வந்து நிற்கும்னா, பரலான தொழுகை வரைக்கும் நிற்கும். எந்த அளவிற்கு அந்த அசட்டை போக்கு பார்த்தோம்னா, ஒருத்தர் ருக்கு பண்ணுற நேரம் பார்த்து பட்டன்னு ஓடி வருவாங்க பள்ளியில், ரக்காத் அடைஞ்சிடணுண்டு. ஒருவேளை ருக்குவுக்கு போய் எந்திரிச்சிட்டாருவீங்க, சரி இவர் என்ன செய்யணும், சைதால போய் சேர வேண்டியதானே, சைதால போனால் ரக்காத்து கிடைக்காது தான், இருக்கட்டுமே, ஏன் அப்போ ஒரு சுபான ரப்பி அலால சொல்ற கூலி கிடைக்காதா அப்படியே நிற்பார். எதுக்கு? அடுத்த ரக்காத்துக்கு எந்திரிச்சு நிற்பாங்களா, அப்புறம் எந்திரிப்போம். இப்படிப்பட்ட நன்மையை பற்றிய ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு நிலை, ஒரு அசட்டை போக்கு இருக்கு பாருங்க, அதை மாற்றம். தொழுகைக்காக வேண்டி நாம காத்து கிடக்கிறோம்,
தொழுகை முடிந்ததற்கு பிறகு இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறோம். இந்த கொஞ்ச நேரம் அமர்ந்திருக்கிறோமே அது போதும். நமக்காக வேண்டி வானவர்கள் கேட்பார்கள், பள்ளிவாசலுக்கு போங்க தொழுங்கன்னு சொல்றாங்களே, நேரா பள்ளிவாசலுக்கு போறோமே, தொழுகிறதுக்காக வேண்டி தொழுகையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோமே, நமக்காக வானவர்கள் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நாம நிறைய பேர்கிட்ட சொல்றோம், அதை விட வானவர்கள் நமக்காக கேட்பது எவ்வளவு உறுதிப்பாடா இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு வழியை சொல்றாங்க, வானவர்கள் நமக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்ற தருணம், இதா ஹலர்துமுல் மரில், நீங்க ஒரு நோயாளியை போய் சந்திச்சீங்கன்னா, அல்லது அவில் மையித், இறந்து போனவர்களுடைய வீட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா, ஃபகூலு ஹைரா, அங்க நல்ல வார்த்தைகளை பேசுங்க, ஃபஇன்னல் மலாயிக்கத்த யு அம்மினூன மா தகூலூன், நீங்கள் பேசிக் கொண்டிருப்பதற்கு வானவர்கள் ஆமீன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நேரா போறோம் நோயாளியின் நலம் விசாரிக்கிறோம், அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு அல்லது அடிபட்டிருக்கிறாரு, பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, படுத்த படுக்கையில் இருக்கிறாரு. இப்ப நாம போய், உடம்பு பரவாயில்லையா, தேவையில்லையா, எப்படி இருக்கு, சாப்பாடெல்லாம் நல்லா எடுத்துக்கிறீங்களா, மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துக்கிறீங்களா, இவருக்கு எதுவும் தேவைகள் இருக்குதா, இப்படிங்கிறதெல்லாம் ஆரம்பிக்கும். ஒன்றும் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் லேசாக்குவோம், இங்கே வானவர்கள் ஆமின்னு சொல்லுவாங்க. அந்த நோய்வாய்ப்பட்டவர் கூட இவர் நமக்கு ஆறுதல் சொல்கிறாருன்னு கூட நினைப்பார், அவர் என்ன செய்வார், ஆமீன், ஆமாம் ஆமாம், அப்படியே ஆகட்டுங்க, துவா செய்யுங்கன்னு சொல்லுவார் பாருங்க. அவர் கவலையே பட வேணாம், இவர் கேட்க கேட்க அங்கே ஆமீன் விழுந்துக்கிட்டே இருக்கும், ஆமாம் இறைவா அப்படியே ஆக்கு அப்படி கேட்பாங்க. ஏங்க கவலைப்பட்டு படுத்து கிடக்கிறது கிடக்குறீங்க, இன்ஷாலா ரெண்டு மூணு நாள் நல்லா சரியாக இருந்துச்சு வருவீங்க பாருங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். அங்கே வானவர்கள் ஆமாம் இறைவா அவருக்கு அப்படியே ஆக்கு அப்படி கேட்பாங்க. இந்த நேரத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடிய பேச்சுக்கள் அந்த வீட்டாருக்கு காயப்படுத்தும் வகையில், பாதிக்கப்பட்டவனுக்கு காயப்படுத்துகிற வகையில் இருக்கக்கூடாது. எதார்த்தம் ஒருத்தர் டூ வீலரில் போய் பள்ளத்தில் உளுந்து அடிபட்டுருக்கும், கால் அடிபட்டிருக்கும், வீட்டில் படுத்திருப்பார், நேரம் அங்கே போய் விசாரிப்பாங்க, வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, இவெல்லாம் நைட்டில் போகாதறேன்னு சொன்னால் கேட்பானா, உருப்பிட மாட்டான் இவன், அதான் போய் கால் உடஞ்சி வந்திருக்கிறான், ஒன்று மட்டுமா போகும், இன்னொன்று ஜேந்தான் போகும். இது வானவர்கள் அப்படியே ஆக்கிறவன என்ன ஆகுறது, அடுத்து வண்டி எடுத்தால் கீழே விழுகிறது தான், இப்படி இருக்கா இல்லையா. நம்மால் 80 போய் எங்காவது போய் மண்டை உடச்சிட்டு வந்திருப்பான், அங்கே வந்து சில பேர் கேட்பாங்க, போகாதரா போகாதான்னு கேட்டியா, இது கூட புத்திமதி, இனிமேல் கொஞ்சம் கவனமாக இரு, வானவர்கள் ஆமாம் அப்படியே ஆகட்டும், அவங்க கவனமாக இருக்கட்டுமே, வானவர்கள் கேட்பாங்க, இனிமேல் ஏதாவது பண்ணேன்னு வையேன், இப்போ நானே பிடிச்சி தள்ளி விடுவேன்மா இவன், ஆமாம் அப்படி ஆகணும்னு என்ன ஆகுறது. இப்போ அப்போ நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் அவர்களுக்கு ஆறுதலை ஏற்படுத்தணும், காயத்தை ஏற்படுத்திடக்கூடாது. அதே மாதிரி இறந்து போனவர்கள் வீட்டுக்கு போகிறோம், அல்லாஹ்வுடைய அருளால் அதில் எல்லாருமே ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டு இருக்கிறோம், அதில் யாருன்னு என்ன பிரச்சனை, அங்கே தாய்மார்கள் கொஞ்சம் கூட குறைய பேச ஆரம்பிச்சிருவாங்க, அந்த வேதனையில் ஒரு உச்சகட்டம் வரும்போது இனியும் நான் எதுக்கு உயிர் வாழணும் அப்படிம்பாங்க, இறந்து போனவரை விட்டுட்டு இனி எப்படி வாழுவேன், நான் இனியே வாழணும், நான் இவரோடு போய் சேர வேண்டியதானேம்பாங்க. அப்போ வானவர்கள் ஆமின்பாங்கள்ல, அப்போ பிள்ளைகள் அனாதையாக நிற்பாங்கள்ல, நிற்கதியாக நிற்பாங்கள்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இந்த பேச்சுக்கெல்லாம் வரும், இனிமேல் எனக்கு வீடு எதுக்கு, வாசல் எதுக்கு, சொத்து எதுக்கு, சுகம் எதுக்கு, எல்லாம் போயிட்டாரு அப்படிம்பாங்க, கதறுவாங்க. அப்போ வானவர்கள் ஆமின்னா என்ன ஆகுறது, அப்போ அந்த நேரத்தில் சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு அவருக்காக மன்னிப்பு கேட்கணும், இறந்து போனவருக்காக வேண்டி அவருடைய இறைவனிடமிருந்து இரக்கத்தை பெறுவதற்காக கோரிக்கை வைக்கணும், நேர்வழி பெற்றவர்களோடு அவர்கள் பதிவு செய்யப்பட வேண்டும்னு கேட்கணும், நமக்காகவும் கேட்கணும். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை பாருங்க, அல்லாஹ் மிகப்பெரிய அருளாளனாக எந்த அளவிற்கு ஒவ்வொரு இடங்களிலும் அதை காட்டி கொண்டிருக்கிறான் என்றால், ஜனாசா தொழுகையில் போய் நம்ம கலந்துக்கிறோம்ல, அந்த ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வதும் அங்கே அடக்கஸ்தலத்திற்கு நாம் செல்வதும் ஒவ்வொரு தடவையும் நாம் போகிறோமே, இதில் நாம் யாருக்கெல்லாம் துவா செய்கிறோம் தெரியுமா, இறந்து போனவருக்காகவும் துவா செய்கிறோம், அங்கே சென்றிருக்கிற நமக்காகவும் துவா செய்கிறோம், ஏற்கனவே இறந்து அடக்கம் செய்யப்பட்ட நம் சொந்தங்களுக்கும் துவா செய்கிறோம், இனிமேல் நம் குடும்பத்தில் யாராவது இறந்து விடுவார்களே அவர்களுக்காகவும் துவா செய்கிறோம். எப்படி ஒரு வாய்ப்பு பாருங்க, அத்தனை பேருக்கும் சேர்ந்து ஜனாசா தொழுகையில் அதுதானே கேட்கிறோம், அல்லாஹ் மஃஃபிர்லி ஹையினா, இறைவா எங்களில் உயிரோடு உள்ளவர்களுக்கு நீ மன்னிப்பை கொடு, ஓ மையத்தினா எங்களில் மௌத்தா போன எல்லோருக்கும் மன்னிப்பை கொடுன்னு கேட்கிறோமே, எல்லாருக்கும் சேர்ந்து ஒவ்வொரு வாட்டியும் நாம வாரந்தோறோ அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ அல்லது மாதம் இருமுறையோ அல்லது ஒரு முறையோ
கபரஸ்தானுக்கு போயிருக்கிறோமோ இல்லையோ, ஜனாசாவுக்கு போகும்போது நம்முடைய முன்னோர்கள் இறந்திருப்பாங்களே, நம்ம தாய் தகப்ப இறந்திருப்பாங்களே, நம்முடைய பாட்டனார் இறந்திருப்பாரு, நம்முடைய உறவினர்கள் யாராவது இறந்திருப்பாங்களே, அவங்களுக்கும் சேர்ந்து கேட்டுறோம். அந்த கோரிக்கையில சேர்ந்து வந்துருது. அப்ப நாம என்ன கேட்கிறோம்? அவர்களுக்காக வேண்டி மன்னிப்பை தேடுகிறோம், அவர்களுக்காக வேண்டி அருளை கேட்கிறோம், அவர்களுக்காக வேண்டி இறைவனிடத்தில் ஒரு பெருந்தன்மையான ஒரு நிலையை கேட்கின்றோம். இந்த கோரிக்கை நமக்காகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஓ காயிபினா, ஓ ஷாஹிதுனா, ஓ சஹீரினா, ஓ கபீரினா, ஓ ஜக்கரினா, ஓ உன்சானா. எங்களில் இங்கே வந்தவங்க வராதவங்க, சின்னவங்க பெரியவங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் மன்னிப்பாயாக இறைவான்னு சொல்லி பேசுகிறோமே, அப்போ வானவர்கள் ஆமீன் இறைவா அப்படியே ஆக்கட்டும்னு சொன்னால் எத்தனை மன்னிப்பு கிடைக்கிறது? இறந்தவருக்கும் கிடைக்கிறது, இருப்பவர்களுக்கும் கிடைக்கிறது. அப்ப இது மாதிரியான ஜனாசாவுடைய இடமா இருந்தாலும் சரி, நோய்வாய்ப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அங்கே சென்று நல்ல வார்த்தைகளை பேசுவதன் மூலம் வானவர்களுடைய அந்த பிரார்த்தனைகள், நாம் கேட்கக்கூடிய கோரிக்கைகள், நாம் சொல்லக்கூடிய ஆறுதல்களை வானவர்கள் உறுதிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை நம்ம பெறணும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொன்னாங்க. நோன்பு திறப்பதற்காக ஒரு வீட்டுக்கு போறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நோன்பு வைத்திருந்த நிலையில் இருந்தாங்க. அந்த வீட்டுக்கு போய் என்ன செஞ்சாங்க, நோன்பு திறந்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் ஒரு சிலர் நபித்தோழர்களும் நோன்பு திறக்கிறாங்க. நோன்பு திறந்து முடித்த உடனேயே அந்த குடும்பத்தார்கிட்ட சொன்னாங்க, அஃப்தர இந்தக்கும் சாயிமூன், உங்களிடத்தில் நோன்பாளிகள் நோன்பு திறந்திருக்கிறாங்க. ஓ அக்கல தாமக்குமுல் அபரார், நல்லவர்கள் உங்கள் உணவை சாப்பிட்டு இருக்கிறார்கள். வசல்லத் அலைக்குமுல் மலாயிக்கா, வானவர்கள் உங்களுக்காக பிரார்த்தித்திருக்கிறார்கள். வானவர்களுடைய துவாவை எது பெற்று தருகிறது? நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கு ஒருவர் ஏற்பாடு செய்கிறார், உணவளிக்கிறார், அந்த உணவளித்த செயல் நல்லவர்கள் உண்பதற்கு பயன்படுகிறது, நோன்பாளிகள் நோன்பு திறக்க பயன்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த வானவர்களின் பிரார்த்தனையும் நமக்கு பெற்றுத் தருகிறது. பொதுவாக நாம சாப்பிட்ட பிறகு ஒரு துவா செய்வோம், அல்லாஹும் பாரிக் லஹும் ஃபீமா ரசக்தஹும், இறைவா இந்த உணவளிச்சாங்க இல்லையா, இவர்களுக்கு நீ வழங்கிய ரிசுக்கில் நீ பரக்கத்தை கொடு, அதிகமான அபிவிருத்தியை ஏற்படுத்து. வஃஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், இறைவா அவர்களுக்கு மன்னிப்பு கொடு, இறைவா இறைவா அவர்களுக்கு இரக்கம் காட்டுன்னு நாம கேட்போம். ஆனால் வானவர்கள் அவர்களுக்காக கேட்பார்கள். யாருக்காக? இந்த நோன்பாளிக்கு நோன்பு திறக்க வைத்தார்களே அவர்களுக்காக. இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, உலகம் முழுக்க இந்த நோன்பு திறக்க வைக்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான செலவுகளை கண்ணை மூடி கணக்கு பார்க்காம செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? ஒவ்வொரு இடத்துலையும் இந்த கஞ்சிக்கான தொகை இவ்வளவு, அதனோட உபரியான சில உணவுகளுக்கான தொகை இவ்வளவு, எல்லா இடங்களையும் செய்கிறாங்க. இப்போ நோன்பு கஞ்சின்னு செய்கிறாங்களே, இது எப்படிப்பட்ட உணவு திட்டம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏழைகள் மட்டும் பயன்பெறுகிற மாதிரி அது அல்ல. வசதி உள்ளவர்களும் அந்த நோன்பு கஞ்சியை குடிப்பாங்க, வசதி உள்ளவர்களும் தங்க தாக்கத்தை ஏற்ற மாதிரி அந்த நோன்பு கஞ்சி செலவுக்காக உணவுக்காக காசு கொடுப்பாங்க, ஏழைகளும் அவங்க தாக்கத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க, ஏழைகளும் அதில் பயன்பெறுவார்கள், இயலாதவர்களும் பயன்பெறுவார்கள். இதுதான் அந்த நோன்பு கஞ்சி திட்டம். ஏழை பணக்காரர்கள்லாம் கலந்து தானே இருக்கு, பள்ளி வாசலுக்கு வரக்கூடியவங்க எல்லாம் ஃபக்கீர்ஸா இல்லையே, தொழுகையாளிகள் நோன்பாளிகள் தானே, எல்லாரும் கலந்து செய்கிறாங்க. அப்ப இது எந்த வகையில் சேரும்? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அஷாரியாக்களை பற்றி ரொம்ப சிலாகித்து சொன்னார்கள். அஷாரியா என்கிற குலத்தவர்கள், அபு மூசா அல் அஷாரிங்கிறமே, அந்த அஷாரியா என்கின்ற குலத்தவர்களை ரொம்ப புகழ்ந்து சொன்னாங்க. அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? தங்களுடைய சமுதாயத்திற்காக வேண்டி உணவு கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா என்ன செய்வாங்கன்னா, எல்லோரும் தங்கள் சக்திக்கு ஏற்ற அளவில் வீட்டில் இருக்கிற உணவுகளை எல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல ஒன்று திரட்டுவாங்க. கோதுமைனா கோதுமை, பேரிச்சம்பழம்னா பேரிச்சம்பழம், எல்லாத்தையும் ஒன்று திரட்டுவாங்க. ஒன்று திரட்டி விட்டு எல்லா வீடுகளுக்கும் சமமாக பங்கிட்டுருவாங்க, சமமாக பங்கு பிரித்து கொடுத்துருவாங்க, அனைவருக்கும் சமமாக அந்த உணவு போய் சேர்ந்துடும் இல்லையா? அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொன்னார்கள், ஹும் மின்னி, அவங்க என்னை சேர்ந்தவர்கள், ஆனால் மின்ஹும் நான் அவங்கள சேர்ந்தவன், இப்படி தான் இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ரொம்ப வழிமொழிந்து அதை சொன்னார்கள். இது நபி வழி. அது இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? அவங்கவுங்க சக்தி கேட்ட மாதிரி அந்த உணவுக்கு காசை கொடுத்துட்றோம், சந்தாவை கொடுத்துட்றோம், அதில் எல்லா ஏழைகளுக்கும் சமமான பங்கீடாக அந்த உணவு போய் சென்றடைகிறது. நோன்பாளி எல்லாம் பசியார்ந்து போய்விடுகிறார்கள். இந்த நேரத்தில் யாருடைய பிரார்த்தனை நமக்கு கிடைக்கிறது? வானவர்கள் நமக்காக துவா செய்கிறாங்க. இதை இழக்கலாமா?
அல்லாஹ்வுடைய பேரொருளால் ஒவ்வொருவரும் இதை ரொம்ப தாராளமாக நடந்துக்கிறாங்க. நாம் ஒரு பகுதியில் இருப்போமா, நம்ம ஊர் வேறையாக இருக்கும். இப்போ சென்னைனா ஒருத்தருக்கு தூத்துக்குடியாக இருக்கும், திருநெல்வேலியாக இருக்கும், காயல்பட்டினமாக இருக்கும், கீழக்கரையாக இருக்கும், ராமநாதபுரம் மாவட்டங்களாக இருக்கும், எத்தனையோ ஊராக இருக்குது. இவங்க என்ன பண்ண, ஊர்க்காரன் ஃபோன் அடிப்பான், மாப்பிள நம்ம இப்போ முகல்ல அவ்வளோ கஞ்சிக்கு எவ்வளோ தர போகிறேன், ஆ எழுதிக்க ஒரு 2000 எழுதிக்க. இங்கிருந்து ஒரு ஆள் வருவார், ஜி நம்ம கஞ்சி எங்கே, அவர் கடை ஒரு இடத்துல இருக்கும், அங்கே ஒரு பள்ளி இருக்கும், அங்கே ஒரு கஞ்சி கொடுக்கணும். அவர் வீடு 7 வயசில் இருக்கும், அங்கே ஒரு கஞ்சி கொடுக்கணும். கண்ணை மூடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏ இது நம்ம நோக்கி ரமலான்ல புயல் காற்றை விட அதிவிரைவா ரசூலுல்லாஹ் தர்மம் செய்திருக்கிறார்கள், நாமும் விரைவா செய்வோமே என்கிற ஒரு அழுத்தம் மட்டும் அல்லாமல், இது ரமலான் மாசம் நாம செஞ்சா அதிக நன்மை கிடைக்கும் என்கிற ஆர்வம் மட்டும் அல்லாமல் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இதற்காக வானவர்கள் துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை மனசுல வைத்து கொண்டு இது மாதிரியான நற்பணிகளுக்காக செலவிடணும். அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இதா தஅர் ரஜுலுல் யஹீஹி பிலஹரில் கைப், ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரனுக்காக வேண்டி மறைவிலே தனிமையிலே பிரார்த்தனை செய்வானேயானால் வானவர்கள் உடனே சொல்வார்களாம், ஆமீன், அப்படியே ஆகட்டும், லக்கபி மிசில், உனக்கும் அது போன்றே கிடைக்கட்டும் என்று சொல்வார்களாம். இப்ப நமக்காக நம்ம எத்தனை கோரிக்கை கேட்போம், நம்ம மனக்கவலை இருக்கும், பொருளாதார நட்டங்களாலோ அல்லது குடும்ப ரீதியான கஷ்டங்களாலோ அல்லது நம்முடைய பிள்ளைகளுடைய நடைமுறைகளாலோ நடவடிக்கைகளாலோ அல்லது நம்முடைய பெற்றோர்களுடைய நிலைகளாலோ அல்லது குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளாலோ உறவினர்களுடைய பிரச்சனைகளாலோ அல்லது நம்முடைய இந்த கொள்கை சகோதரர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய சில கசப்புகளாலோ அல்லது உலக ரீதியாக எங்கேயாவது முஸ்லீம்கள் பாதிக்கப்படுகின்ற அந்த அடக்குமுறைகளாலோ எத்தனையோ கவலைகளை அல்லாட்ட நம்ம கேட்போம், இறைவா எங்களை காப்பாத்து, இறைவா என்ன காப்பாத்து, இறைவா என்ன மன்னிச்சிரு, இறைவா எனக்கு அருள் புரி, இறைவா எனக்கு ரிஸ்கை வழங்கு, இறைவா என் வியாபாரத்துல பறக்கத்தை கொடு, இறைவா என்னோடு பணி செய்பவர்களுக்கு நல்ல சிந்தனையை கொடு, இறைவா என் பெற்றோர்களுக்கு நேர்வழியை கொடு, இறைவா என்னுடைய பிள்ளைகளுக்கு நேர்வழியை கொடுன்னு ஏராளமான பிரார்த்தனைகளை நாம நமக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்ல. இது எல்லாமே நடக்கணும்னா ஒரு வழி என்ன தெரியுமா, இவை அனைத்தையும் நம்ம அடுத்தவனுக்கு கேட்டுருவோம், வானவர்கள் நம்ம கேட்டுக்குவாங்க, அத்தனையும் கேட்பாங்க. இன்றைக்கு இலங்கையில பாதிக்கப்படுகிறார்கள் முஸ்லீம் சமுதாய மக்கள் பாதிக்கப்படுறாங்க, யாரெல்லாம் அந்த மக்களுக்கு தைரியத்தை கூடியாள்லான்னு கேட்கறோம் நீங்க வானவர்கள், ஆமீன், அப்படியாகட்டும், அவங்களுக்கு தைரியம் கிடைக்கட்டும், உனக்கும் அல்லாஹ் தைரியத்தை கொடுக்கட்டும் கேட்பாங்க. யாரெல்லாம் அவர்களுக்கு நல்லதொரு பாதுகாப்பு கூடியாள்லான்னு நம்ம கேட்போமே, நாம கேட்கறதுவாலாம் அவங்களுக்கு தெரியவா போகுது, அவர்கள் அறியாத நிலையில் தான் நம்ம இப்ப கேட்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம கேட்போமே ஆனால் அப்படி ஆகட்டும், இறைவா இவருக்கும் அந்த பாதுகாப்பை கொடு என்றால் வானவர்கள் கேட்பார்கள். யாரெல்லாம் அவர்கள் சில பேர் நோன்பு திறக்க கூட முடியாமல் நோன்பு வைக்க கூட முடியாமல் பசியிலும் பட்டினியிலும் சிரமத்திலும் இருக்கிறார்கள், ஊரடங்கு உத்தரவு ஒரு பக்கம் கலவரங்கள் இது மாதிரியான நெருக்கடிகள் இருக்கும் போது தன்னுடைய அன்றாட வாழ்க்கை இயங்காமல் திணறுகிறார்கள், அவருடைய பொருளாதார நெருக்கடி பஞ்சத்திலிருந்து அவர்களை மீட்டெடு இறைவான்னு நாம கேட்கிறோம், வானவர்கள் இறைவா இவன பஞ்சத்துக்கு ஏற்படுத்தாம காப்பாத்தினு கேட்பார்கள். எல்லாமே கிடைக்கும். நம் சகோதரனுக்காக பாவம் மன்னிப்பு கேட்கிறோமா, நம்ம பெற்றோருக்காக கேட்கிறோமா, நம்முடைய பெற்றோருக்காக வேண்டி இரக்கம், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, இறைவா என்னுடைய தாய் தகப்பனாரை நீ அரவணைப்பாயாக, அவர்கள் என்னை அரவணைத்திருக்கிறார்கள் கேட்கிறோமா, உனக்கும் அதே மாதிரி ஆகட்டும், உன்னை அரவணைப்பதற்கும் அல்லாஹ் ஏற்படுத்துவான், எல்லாமே கிடைக்கும். இது மாதிரி கேட்டு பாருங்க, எத்தனையோ கோரிக்கைகள் அப்படியே ஒரு வட்டத்துல வரணும். நாம் துவா கேட்க போறோம், கிட்டத்தட்ட இரவு தொழுகையில ஒரு 8 ரக்காத்து தகஜ்ஜுது, அதுல 8 ரக்காத்துன்னு சொன்னா 16 சுஜூது வருகிறது இல்லையா, 8 அத்தகையாத்து வருகிறது. இந்த கட்டங்கள்ல நாம் அல்லாட்ட முறையிட போற வாய்ப்பு கிடைக்கிறது. இதெல்லாம தனியாகவும் கையேந்தலாம். இப்படிப்பட்ட கட்டத்துல எத்தனை வகையான கோரிக்கைகளை கேட்கலாம், சர்வதேச அளவுல பாதிக்கப்படுகிற சமுதாயத்திற்காக கேட்கலாம், அவர்களின் நலனுக்காக, அவர்களின் பாதுகாவலுக்காக, அவர்களின் மன்னிப்புக்காக எல்லாத்தையும் கோரிக்கை வைக்கலாம். அடுத்து நமக்காக, மனைவிக்காக, சகோதரர்களுக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோர்களுக்காக, தகப்பனின் சொந்தக்காரர்களுக்காக, தாயின் சொந்தக்காரர்களுக்காக, மனைவியின் குடும்பத்தார்களுக்காக, நம் சகோதரரினுடைய குடும்பத்தவர்களுக்காக, இதல்லாமல் நம் அண்டை வீட்டாருக்காக, நம்முடைய நண்பர்களுக்காக, நம் கொள்கை சகோதரர்களுக்காக,
நம்முடைய நற்பணிகள் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அதில் இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தோழனுக்காக நம்முடைய நிறுவனத்தில் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்காக நாம் ஒரு இடத்தில் வேலை செய்து கொண்டிருப்போமே அந்த மேல்நிலையில் உள்ள அந்த முதலாளிகளுக்காக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் நம்மை சந்திக்கின்ற சகோதரன் நம்மிடத்திலே சொல்லி இருப்பானே துவா செய்யுங்க என்று அவர்களுக்காக நாம் இந்த உலகத்தில் இவ்வளவு மேலோங்கி வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதிலிருந்து கீழிருந்து நம்மை மேலோங்கி கொண்டு வந்தவர்கள் ஏராளமான பரிணாமத்தில் இருப்பார்கள். ஆசிரியர்களாக நம்முடைய சொந்தக்காரர்களாக எத்தனையோ வகையான தொடர்புகளை நாம் உறவுகளை பார்ப்போம். அத்தனை பேருக்காக ஒரு கட்டத்தில் ஒரு மருத்துவமனைக்கு போயிருப்போம், நமக்கு ஒரு 10 லட்சம் ரூபா 15 லட்சம் ரூபா செலவாகக்கூடிய நிலைமையில் இருக்கும். அங்கே ஒரு இடத்துல தெரிஞ்ச ஒரு ஆள் இங்கே வாங்க அங்கே போங்க இங்கே போய் அணுகுங்க எல்லாம் சரியாக போயிடும்னு சொல்கிறாரு. அங்கே போனோம், செலவெல்லாம் குறைஞ்சிருச்சு, நல்ல மருத்துவமும் கிடச்சிருச்சு. அப்போ ஒருத்தருக்கு அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும்னு வந்துட்டோமே. இப்படி நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ வகையான உதவிகளை எத்தனையோ பேர் செய்திருக்கிறார்களா இல்லையா, நமக்கே மறந்துருக்கும். வண்டியில் போவோம், வேகமாக போவோம், இந்த சைடு சேனல் கொஞ்சம் எடுங்கம்பாங்க, அவனும் நமக்கு உதவி செஞ்சவன் தானே, அவர்களுக்காக நம்ம கேட்கணும் தானே. இப்படி எத்தனையோ கோரிக்கைகள் இருக்கிறது. நமக்காக உதவிய, நமக்காக வேண்டி பெரிய அர்ப்பணிப்பு செய்திருக்கின்ற பிற மதத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்களேயானால் அவர்களுடைய அருளுக்காக நம்ம கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்னா என்ன, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அமைதி உண்டாகட்டும் நம்ம கேட்கறோம்ல, அது கேட்கலாம். ஆனால் அவர்களுடைய நேர்வழிக்காக முக்கியமாக கேட்கணும். அவர்களுக்கு மன்னிப்பு தேட இயலாது, அவர்கள் இணை வைப்பாளர்களுக்கு மன்னிப்பு தேட இயலாது. இறைவா இவர்களுக்கு நேர்வழி காட்டுன்னு கேட்போம். இந்த அடிப்படையில் நம்முடைய கோரிக்கைகள் ஏராளம் இருக்கிறது. அந்த கோரிக்கைகளை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டோமே ஆனால் அத்தனை கோரிக்கைகளுக்கும் நமக்கு ஒரு பதில் வரும். ஆமாம், அப்படி ஆகட்டும், உனக்கும் அது போன்று நடக்கட்டும், உனக்கும் அதே மாதிரி கிடைக்கட்டும். நாம இப்போ ஜிஹெச்சுக்கு போறோம், பலதரப்பட்ட நோயாளிகளை பார்க்குறோம். ஒவ்வொரு நோயாளியும் பார்த்து யாருலாம் இவர்களை அருள் செய்வா, இவர் ஆரோக்கியத்துக்குடிய ஆள், யாராக இருந்தாலும் கேட்கலாம், யாரெல்லாம் இவருக்கு ஆரோக்கியத்தை கொடுன்னு கேட்குறோம். வானவர்கள் என்ன கேட்பாங்க, ஆமாம் உனக்கும் அந்த ஆரோக்கியம் கிடைக்கட்டும்னு கேட்பாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு அருள். வல்லாஹு ஃபி அவுனில் அபுதி மா கானல் அபுது ஃபி அவுனி அஹி. ஒரு சகோதரனுக்கு உதவும் காலமெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவிக்கிட்டே இருக்கிறான். அப்போ இதை நாம் கவனத்தில் வைத்து கொண்டு நாம் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்முடைய பிரார்த்தனைகளில் அதை இணைத்து கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒவ்வொரு நாளிலும் 2 வானவர்கள் இறங்குவார்கள். ஒவ்வொரு நாளிலையும் அந்த 2 வானவர்களுக்கு ஒரே ஒரு பொறுப்பு தான். அதில் ஒரு வானவர் சொல்லிக்கிட்டே இருப்பாராம், அல்லாஹும்ம அஅத்தி முன்ஃபிகன் கலஃபா. இறைவா இன்றைய தினத்தில் யார் தர்மம் செய்திருக்கிறாரோ அவருக்கு பகரமாக கூலி வழங்கு. இது மட்டும்தான் அவருடைய வேலை. முழுக்க முழுக்க கேட்டுக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு 5 ரூபா ஒரு 10 ரூபா ஒரு 50 ரூபா ஒரு 100 ரூபா ஏதோ ஒரு வகையில் தர்மம் செய்யறோமா, இதற்கு பரிகாரம் பகரம் வழங்குவதற்கு வானவர்கள் நமக்கு துவா கேட்பாங்க. ஒரு கட்டத்தில் ஒருத்தட்ட நன்கொடையை கேட்குறோம், அவர் 500 ரூபா 1000 ரூபான்னு ஏதோ எழுதுறாரு, அவர் அந்த நேரத்தில் என்ன செய்வார், துவா செய்ய அப்படின்னு சொல்லுவாரு. அந்த எதிர்பார்ப்பு அவர்கிட்ட இருக்குமே, கவலையே பட வேண்டாம். யார்கிட்ட அவர் உதவி செய்தாலும் அந்த உதவி போகிற பொழுது அங்கே வானவர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே, இறைவா இன்றைய தினத்திலே உதவக்கூடியவனுக்கு நீ பகரத்தை கொடு. துன்யாலையோ மறுமையிலையோ கண்டிப்பா கிடைக்காது. அதே மாதிரி இன்னொரு வானவர் கேட்பார், அல்லாஹும் ஆயத்தி மும்சிகன் தலஃபா. இன்னைக்கு யார் பொருளாதார உதவி செய்யாமல் தர்மம் செய்யாமல் கஞ்சத்தனம் செய்கிறானோ அவனுக்கு அழிவை கொடு. அவர் அதை கேட்டுக்கிட்டே இருப்பார். அழிவுன்னா மொத்த சொத்து அழிகிறதல்ல, இன்னைக்கு நீ செய்ய வேண்டியது செய்யணுமா இல்லையா அதில் உனக்கு பரக்கத்து கிடைக்காது. என்னத்தை சம்பாதிச்சாலும் என்னத்தை சேகரித்தாலும் சரி. அப்போ நாமே என்ன மனநிலையில் பக்குவம் அடையணும், வருஷத்தில் 365 நாளாக ஒரு நாளைக்கு, வருடத்திற்கு ஒரு நாள் 1 லட்சம் செலவு செய்யணும் என்பதை விட ஒரு நாளைக்கு ஏதோ என்றது, ஏதோ நம்மளால் முடிந்தது. ஒரு டீ கடைக்கு போகிறோமா, அங்கே ஒரு 10-20 ரூபா செலவாகுதா, ஒரு 5 ரூபா காசு இருக்கா, அங்கே நன்கொடை உண்டிகள் இருக்கா, போட்டு பெசாம வந்துடுவோம், ஏதோ நம்மளால இயன்றது. அல்லது நாம் பார்க்குறோம் ஒருத்தர் ஏதாவது டீ வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாரா, வாங்கி கொடுத்துட்டோமா முடிஞ்சது, ஏதோ தர்மம் செய்கிறோமா இல்லையா, அவனுடைய எண்ணத்தில் அந்த அடுத்தவருடைய நலம் நாடுற சிந்தனை இருக்கா இல்லையா. காசு பண அளவு முக்கியம் இல்லைங்க, சிந்தனை தான் முக்கியம். அல்லாஹ் நம்ம எண்ணங்களை தான் பார்ப்போம்.
எவ்வளவு கொடுத்தாங்கிறத குவான்டிட்டியை பார்க்க மாட்டான், குவாலிட்டியை தான் பார்ப்பான். இவன் கொடுக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க, அதுதான் அல்லாஹ் பார்ப்பான். அப்ப இந்த அடிப்படையை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இத்தக்குன்னார் ஒலோ விசிக்கி தம்ரா, பேரிச்சம்பளத்தின் துண்டை கொடுத்தாவது நரகத்திலிருந்து உங்களை காப்பாத்திக்கிங்க. அப்ப இன்றைக்கு மாணவர்களுடைய பிரார்த்தனையை நாம பெறணும். யாருக்கும் தெரிய தேவையில்லை, படைத்த ரஹ்மானுக்கு தெரியும், அந்த மாணவர்கள் கண்ணியமிக்க எழுத்தாளர்களுக்கு தெரியும், குறித்து கொள்வார்கள். நாம் என்ன செய்வோம், நம்மால் இயன்றதை யாருக்காவது செய்வோம். இன்னாருக்குத்தான் இல்லை, உங்களுக்கு யாருக்கு தர்மம் செய்ய விருப்பம் இருக்குதோ செய்யுங்க, அந்த தர்மத்திற்கான கூலிக்காக வானவர்கள் நமக்கு பிரார்த்தனை செய்வார்கள். இதை கவனத்தில் கொண்டு வானவர்களுடைய இது போன்ற பலதரப்பட்ட பிரார்த்தனைகளை நாம் பெறுவதற்கு ஏற்ற வழிமுறையை நம்முடைய அன்றாட வாழ்வில் கடைபிடித்து இம்மையிலும் மறுமையிலும் மகத்தான அருளையும் மன்னிப்பையும் நாம் பெறுவோமாக.